Hi, hello, welcome to my channel MD Pigeons Kumbakonam. Today, we will talk about the fixer. That is the call. That is the call. இது பெருசாயிச்சு அப்படினா பேர்டு கொஞ்சம் வளர்ந்துட்டு அப்படினா சரி பண்ண முடியவே முடியாது. சிக்ஸ்லயே நம்ம எப்படி சரி பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பாப்போம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும் என்னென்ன பண்றோம் அப்படிங்கறது. இந்த ப்ராப்ளம் மெயினா எப்படி வருது அப்படிங்கிறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபான்சி பேர்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெயினா நம்ம கேஜ் பிரீடு தான் பண்ணுவோம். மேக்சிமமா பாத்தீங்கன்னா கேஜ் பிரீடு தான் பண்ணுவோம். நம்ம வெளியே அதை வந்து மேய்ச்சலுக்கு விட மாட்டோம். ஸோ அதில் வந்து சத்து குறைபாடுகள் ஏற்படும். அதாவது கால்சியம் குறைபாடுனால தான் மெயினாக இந்த மாதிரி ஆகுறது. அப்புறம் இன்னொன்று ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து கேஜ் ப்ரீடு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு நெஸ்ட் பவுல் நம்ம வச்சுருப்போம். அது பிளாஸ்டிக்கில் வச்சு அது மேலே நம்ம மணல் கொட்டியிருப்போம். சம்டைம்ஸ் அது என்ன ஆகும் அப்படின்னா, மணல்லாம் கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு அது வந்து பிளாஸ்டிக் அந்த பவுலில் உட்காந்துருக்கும். அப்போது அது உட்கார பொசிஷன் சரி இல்லாமல் கால் ரெண்டும் அகட்டிக்கிட்டே போயிடும். ஸோ அந்த பொசிஷன் அப்படியே ஃபிட் ஆகிடும். இந்த மாதிரி கிளிப்பு அவைலபிள் இருக்குது நம்மக்கிட்ட. கிளிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 3 ரூபாலேருந்து 5 ரூபா, 6 ரூபா, 7 ரூபா, 8 ரூபா வரையும் இருக்குது. இந்த கிளிப்பை வந்து 8mmல யூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ யூஸ் பண்ணுறது 7mm கிளிப்பு. நீங்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்க, துணியால் கட்டிடுவாங்க பேர்டை ரெண்டுத்தையும் சேர்த்து காலை வச்சு. அப்படி கட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதோடய ரத்த ஒன்று கம்மியாயிடும். ஸோ நான் இப்போ இந்த கிளிப்பை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். ரெண்டு கிளிப்பை எடுத்துக்கங்க, இந்த மாதிரி கட்டிக்கணும். ரெண்டு கிளிப்பை ஓகேங்களா, லாக் டைப்பில் இது மாதிரி கட்டிக்கணும். உங்களுக்கு எப்படி கட்டிக்கணும், இந்த சைஸில் கட்டிக்கணும் அப்படின்னா, நார்மலாக ஒரு பேர்டு ஒரு சிக்ஸ் உட்காந்துருந்தால் எப்படி இருக்குமோ அந்த பொசிஷனில் இருக்கிற மாதிரி அளந்துக்கிட்டு கட்டிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு சுண்டு விரல், இந்த நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த சுண்டு விரலில் வைக்கிறேன் பாருங்கள். இந்த சுண்டு விரல் எந்த சைஸ் இருக்கோ அந்த சைஸில் வச்சுக்கோங்க. அந்த சைஸில் வச்சுக்கிட்டு அது பேர்டு உட்காந்தா கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, பாருங்கள் சுண்டு விரலில் நான் வச்சு காட்டுறேன். இந்த சைஸில் தான் நான் ஃபிட் பண்ணுறேன். எனக்கு இந்த சைஸ் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் அதையே ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் இந்த சைஸ்ன்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி செய்கிறது அப்படி மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். இப்போது அந்த ரிங் ரெண்டுத்தையும் கட்டியிருந்தானே, அதை எப்படி கட்டணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பார்த்துங்க. அந்த கிளிப் எடுத்துக்கோங்க ஓகேங்களா. கிளிப் எடுத்துக்கிட்டு சணல் யூஸ் பண்ணாதீங்க. சணல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சணல் கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 8mm வச்சுருக்கோம் அப்படின்னா 8mmால் கட்டும் போது அது 0.2mm போயிடும், 1mm 2mm போயிடும். போகும்போது அது 5mm அந்த மாதிரி இருந்துடும், கால் கொஞ்சம் ஃபிட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் சணலை தவிர்த்துட்டு இந்த மாதிரி மெடியூஸாக உள்ளது, அதாவது நான் சுட்லி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட சுட்லி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சுட்லி யூஸ் பண்ணுங்கள், அதுதான் எனக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நான் சுட்லி யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு சுட்லி எடுத்துக்கிட்டு கட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கு ஏற்ற அளவு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளிப் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒன் சைடு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் சைடு கட்டியாச்சு. ரெண்டு முடிச்சு போட்டுக்கணும் ஒன் சைடில், நல்லா டைட்டாக போட்டுக்கிட்டு அதே மாதிரி அளந்துக்கிட்டு இப்போ இன்னொரு சைடு இன்னொரு கிளிப் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி இந்த சுண்டு விரல் லெவலுக்கு அளந்துக்கிட்டு அந்த பக்கம் ஆப்போசிட் சைட்லேயும் முடிச்சு போட்டிங்க அப்படின்னா அந்த லாக் டைப்பில் உங்களுக்கு கிடச்சிடும். இப்போ நான் அந்த சிக்ஸை எடுத்துக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கிளிப்பு, ஏன்னா கிளிப் டைப் தானே உங்களுக்கு இது. ஸோ கிளிப்பை ஈஸியாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், முடிச்சு போடணும் அவசியம் இல்லைல்ல.
ஸோ கிளிப் டைப்பு, கிளிப்புங்கனால ஈஸியாக நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த காலில் நான் ஒரு காலில் நான் ஃபஸ்ட்டு போடுறேன் பாருங்கள். எனக்கு 7 mm ரிங்கு அப்படின்றதுக்காக எனக்கு காலில் வந்து செட் ஆகலை, அதாவது அந்த அதோட கால் பம்ஸ்லாம் என்ன பண்ணுது லாக் பண்ணுற இடத்துல வந்து டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ அதனால் அதை போட ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதை என்னால் போட முடியல, இந்த கிளிப்பை என்னால் போட முடியல. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ரக்கையை வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன், கால் ரக்கையை. இது ஃபேன்சி பேர்டு, ஆஸ்திரேலியன் பேர்டுனால கால் ஃபெதரில் உங்களுக்கு வந்து ப்ளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஸோ நான் கட் பண்ணும்போது நிறையா ப்ளட்டு லீக் ஆகிடுச்சு, பட் ஆனால் நின்றுச்சு. அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து பெரிய ரிங் யூஸ் பண்ணிக்கங்க, 8 mm அந்த மாதிரி பெரிய ரிங் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரீயாக போட முடியும். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் போடாதீங்க, ஓகேங்களா? நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக காட்டணும் அப்படிங்கிறாங்க, நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். பட் இது மாதிரி கட் பண்ணி போடாதீங்க, கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ப்ளட் நிற்கும், கொஞ்சம் லேட் ஆகும், மற்றபடி அது கொஞ்சம் பெயினாக இருக்கும் சிக்ஸுனால. ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த செல்லையும் அதே மாதிரி கிளிப் நான் போடுறேன் பாருங்கள், இந்த செல்லு ஈஸியாக கிளிப் நான் போட்டுட்டேன். கிளிப்பு போட்டோன்னே நான் இப்போ எடுத்து வைக்கிறேன், எப்படி கரெக்டாக அதோடய கால் ரெண்டும் கரெக்டாக உள்ளே உட்காந்துருக்கணும் மட்டும் பாருங்கள். கிளிப்பு நான் போடல, இந்த கிளிப்பு இப்போ போடுறேன் பாருங்கள், இந்த ஆப்போசிட் சைடில். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்லேயே நான் ஒரு கிளிப் போட்டுட்டேன். ஸோ அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு லாக் டைப்பில் ஆகிடுச்சு, கரெக்டாக ரெண்டு காலும் அழகாக இதாகிடுச்சு. அதை பாருங்கள், காலில் ப்ளட் லீக்கேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு, அது ப்ளட் சர்க்குலேஷன் இருக்கிறதுனால லீக்கேஜ் இருக்குது பாருங்கள். அந்த லாக் எப்படி அற்புதமாக அழகாக உட்காந்துருக்கு அப்படின்னு. இப்படியே சிக்ஸ்லேயே இது பண்ணால் தான் உண்டு, கண்டிப்பாக இது பெருசாகிச்சு, பேர்டு பெருசாகிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ சிக்ஸ்லேயே பண்ணுறது தான் இது நல்லது. இதுக்கான ஒரே சொல்யூஷன் இது மட்டும்தான், பேர்டுக்கும் பெயின் இல்லாமல் இருக்கும். ஸோ நான் கட் பண்ணதுனால, அதோடய ஃபெதரை கட் பண்ணதுனால தான் அதுக்கு இப்போ ப்ளட் லீக்கேஜ் ஆச்சு. நீங்கள் அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. பேர்டு நான் உட்கார வச்சுருக்கேன் பாருங்கள், அதோடய கால் எப்படி கரெக்டாக செட் ஆகிருக்கு அப்படின்னு நேராக வச்சு காட்டுறேன் பாருங்கள். அழகாக அது காலே தெரியல பார்த்தீங்களா, கரெக்டாக உள்ளே போய் செட் ஆகிடுச்சு அப்படின்னு. இது பேர்டு பெருசாகிடுச்சு, பேர்டு பெருசாகி நல்ல ரிசல்ட்டில் தான் இருக்குது. எனக்கு நல்ல ரிசல்ட் இருந்தனால்தான் நான் அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த இது நான் தெளிவாக காட்டுறேன் பாருங்கள், இந்த பேர்டுக்கு அதே மாதிரியே பண்ணுறேன் பாருங்கள். இந்த பேர்டும் அப்படி தான் கால் கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸோ இந்த பேர்டுக்கு நான் பண்ணுறேன், இந்த பேர்டுன்னு பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிங்க. அதே மாதிரி கிளிப் எடுத்து கிளிப் ஆன் சைடு ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து எடுத்து லாக் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு காலில். இந்த மாதிரி தான்
அது கிளிப்பை காலில் லாக் பண்ணணும். இதில் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுது பாருங்கள், இந்த மாதிரி தான் லாக் பண்ணணும். இது ரொம்ப ஈஸியான மெத்தட், எல்லாருமே ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப பேர்டுக்கும் ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஓகேங்களா, பாருங்கள் இப்படி அழகாக கரெக்டாக லாக் ஆகிடுச்சி. லாக்கை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அற்புதமாக உட்காந்துருக்கு அப்படின்னு. இதுதான் ஈஸி மெத்தட், இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் இருக்குது கண்டிப்பாக. ஃபிக்ஸுக்கு நான் இதுவரை நான் பார்த்ததில்லை, இந்த ரிசல்ட் ஆனால் கண்டிப்பாக வந்து நல்லா இருக்குது. எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேர்டு நான் இதே மாதிரி நான் பண்ணிட்டேன். பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக நல்லா கரெக்டாக பேர்டு வெளியே வந்துடுது, அழகாக அதோட காலில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் அழகாக வெளியே வந்துடுது. இது ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒன்று இருக்குது, இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. நம்ம கட்டுறோம் அந்த லாக் டைப்பில், அதை கட்டுறோங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அது காலில் ஏதோ பற்றுக்கு ஒட்டியிருக்க மாதிரி அதுக்கு டிஸ்டர்ப் ஆகும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, அது காலை உதறும், உதறும் போது அது என்ன பண்ணோம் ஆகும் அப்படின்னா, பேக் சைடில் போய் லாக் ஆகிக்கும். இந்த லாக் ஆனதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 2 டேஸ்க்கு மட்டும் அதை சரி பண்ணி அழகாக அதை நார்மல் பொசிஷனில் அதை உட்கார வைங்க. ஒரு 2 டேஸ் மட்டும் போதும், உட்கார வச்சிங்க அப்படின்னா அது பழகிரும் ஒரு 2 டேஸில். அப்புறம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வீக் அந்த காலில் அந்த லாக் இருக்கிற மாதிரியே பார்த்துக்குங்க. இந்த 1 வீக் அப்புறம் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கால் கரெக்டாக செட் ஆகிக்கும், அதுக்கப்புறம் அது கரெக்டாக செட் ஆகிடும். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுதான் இதுக்கான ஒரே சொல்யூஷன், இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உண்டு. பெருசாக போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அது சர்க்யூர் பண்ணவே முடியாது.